அன்பு வணக்கம் நேர்களை. இன்றைக்கி ஏதாவது டக்கராக பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணி நம்ம முருங்கைக்காயையும் ஏன் கருவாடையும் வச்சு ஒரு தொக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு டிசெக்ட் பண்ணி இன்றைக்கி பண்ணது தான் இது. ஸோ இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயத்தை நான் அதிகமாக சேர்த்துக்கிற விரும்பினேன். இதில் இது குறிப்பாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், எல்லா செய்முறையும் ஒரே மாதிரி தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இல்லை நம்ம எது எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம்னு பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம். ஸோ பூண்டை மறக்காமல் போட்டேன் எப்பயும் நம்ம போடுறது. ஸோ அதோடய சின்ன வெங்காயத்தை பொடி சேர்த்து சும்மா அப்படியே பூ போல் போட்டு அப்படியே நம்ம கிரைண்டரில் நல்லா தக்காளியை அரைச்சி அப்படியே தக்காளியை சொதி மாதிரி ஊற்றினோம்னு சொன்னால் சும்மா நமக்கு என்ன தொக்கு இந்த மாதிரி தொக்காக நமக்கு தோதாக கிடைக்கும். ஸோ செம்மையாக இருக்கும் இது. ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுமே, அதுக்காக கொஞ்சம் உரப்பை எக்ஸ்ட்ராவுக்கு மிளகை சேர்த்துக்கிட்டோம். மிளகுன்றது சூப்பராக இருக்கும்ப்பா, செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். சரி, எல்லாத்தையும் அப்படியே போட்டு கலந்து அப்படியே கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு முருங்கைக்காயும் கருவாடையும் தூக்கி போட்டு நல்லா டிம்மாக வச்சிடுறோம். டிம்மாக வச்சோன்னு சொன்னால் இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு மல்லித்தலையை போட்டு அப்படியே இறக்கி எடுத்துடும். இதுக்கு என்ன நல்லாயிருக்கும், தோசை நல்லாயிருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சின்னதாக வட்டமாக, பெரிய வட்டமாகவும் சின்ன வட்டமாகவும் சின்னதாக மெல்லிசாக தோசை ஒரு மூணு தோசையை போட்டு அப்படி தொக்க வச்சா கொக்கா மொக்கா தூக்கும்.